பிரிட்டன் தேர்தலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மான்செஸ்டரிலும் லண்டனிலும் நடந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டது லண்டன் பிரிட்ஜ் தாக்குதலாளிகளில் ஒருவர் அமெரிக்காவின் மிஷிகனில் வசிக்கும் அதிதீவிர மத போதகரின் காணொலிகளை தொடர்ந்து பார்த்ததாக தற்போது தெரியவந்திருக்கிறது டியபான் நகரில் வசிக்கும் அவரை சந்திக்க பிபிசி செய்தியாளர் நேரில் சென்றார்

லண்டன் தாக்குதலாளிகளில் ஒருவரான பட் இவரது காணொலிகளை பார்த்தே தீவிரவாதியாக மாறியதாக அவரது முன்னாள் நண்பர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த மதபோதகர் சுதந்திர மனிதராக வசிக்கிறார் இருந்தும் அவரை சந்திக்க முடியவில்லை இவரை கட்டுப்படுத்த எஃபிஐ பல ஆண்டுகள் முயன்றாலும் சட்டத்தை அவர் மீறியதாக அவர்களால் நிரூபிக்க இயலவில்லை இவரும் இவரை போன்ற மற்றவர்களும் புத்திசாலிகள் எந்த எல்லையை கடக்க கூடாது என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மனிதர்களை கொல்வது பற்றியும் யூதர்களை அனாதைகளாக்குவது பற்றியும் பேசுவது கூட தண்டனைக்குரியது இல்லையா துரதிருஷ்டவசமாக இங்கே அதற்காக தண்டிக்க முடியாது இந்த பகுதி முஸ்லிம்களுக்கு கூட ஜிப்ரில் ஒரு தலைவலிதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கோரியதாக உள்ளூர் இமாம் கூறினார் என்பது பேச்ச வேண்டும் அதை ஒருவர் அது எல்லையை வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் ஆயுததாரிகளை தீவிரமாக ஆதரிப்பதை சட்டப்படி தண்டிப்பதோ நிறுத்துவதோ இங்கே எளிதான செயலல்ல அவர்கள் வன்முறை செயல்களை ஊக்குவித்தாலுமே கூட ஆனால் அது வெறும் உள்ளூர் சமூக பிரச்சனையோ அமெரிக்க பிரச்சனையோ மட்டுமல்ல என்பதே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி